வணக்கம் மக்களே, வெல்கம் டு மசாலாக்காரன். நான் உங்கள் ஆஜேரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, குக் வித் கோமாளி சீசன் 4 ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து கோமாளியாக வரப்போகிறாங்க, யாரெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸாக வரப்போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த வீடியோவில் யார் யார் கோமாளியாக வரப்போகிறாங்க, யார் யார் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ரிவியூல் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக் வித் கோமாளி ஷோ பற்றி சொல்லவே தேவையில்ல. இது வரைக்கும் 3 வந்திருக்கு. 3 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட்டான ஷோ அப்படின்னு தான் சொல்லியாகணும். எல்லாரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க இந்த ஷோவை. ஸோ இந்த ஷோவோட ப்ரமோ கல்யாண சமையல் சாதம் அப்படிங்கிற சாங்கை ரீமேக் பண்ணி ஸோ செஃப் பட் சாரும், வெங்கடேஷ் பட் சாரும் அண்ட் செஃப் தாமு சாரும் வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த ப்ரமோவில். அண்ட் அது கூடவே ஒரு சில கோமாளிசம் வந்து நம்மளுக்கு ரிவியல் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் வந்து அந்த கோமாளி லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிக்டாக் ஃபேமஸ் அண்ட் யூடியூப்லையும் இப்போ நல்லா கலக்கிட்டு இருக்க ஜிபி மோது தான். அவர் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்து சீக்கிரமாக வெளியே வந்துட்டார். அதுக்காகவே அவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஏற்கனவே இருந்த ஒரு ஓல்டு பீஸ் தான், நம்ம மணிமேகலை தான். ஸோ இவங்க ஆல்ரெடி 3 இருந்திருக்காங்க. ஸோ அதனால் மணிமேகலையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா, இவங்க ஒரு டான்ஸர். ஸோ இவங்களும் வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் ரீஜன்லேருந்து வந்திருக்காங்க. நல்லாவே தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் குழப்பி குழப்பி பேசுவாங்க, அதனாலேயே இவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் நாலாவதாக பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஓட்டேரி சிவா, இவரை வந்து எத்தனை பேர் வந்து இவரோட யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஓட்டரி சிவா தான் வந்து ஒரு கோமாளியாக வந்திருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அடுத்து அஞ்சாவது வரப்போகுது யாருன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா அகெயின் வந்து டிவிக்குள்ளே, விஜய் டிவிக்குள்ளே வந்திருக்காரு சிங்கப்பூர் திலீபன். இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சா போச்சு அப்போல்லாம் இருந்திருக்காரு. இப்போ அகெயின் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த ப்ரோமோவில் கடைசியாக பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோனிஷா பிளிசி. ஸோ இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் ஜூனியர்ஸில் வந்து இவங்க கலந்து ஃபைனல்ஸ் வரையும் வந்திருக்காங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது யார் யாரெல்லாம் வந்து குக்ஸாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டு லிஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் லிஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் முதல்ல பார்க்கும்போது நம்ம கவின் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு மூவி நல்லாவே இருந்தது, நல்லாவே ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமும் பெருசாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. ஸோ ஒரு ஆக்டர் கேட்டகரியில் கவின் வந்து கொண்டு வரதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவதாக பார்க்க போகிறது அப்பர்ணா நாராயணன். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் சிங்கர் 9 வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவதாக பார்க்கும்போது விஜய் அர்ச்சனா, இவங்களும் அகைன் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா அகைன் விஜய் டிவி அண்ட் வேறு ஒரு டிவிக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு வயசான கேரக்டர் கொண்டு வருவாங்க, ரேகா மேம், ஷெக்லா மேம், அந்த வரிசையில் ஊர்வசி மேம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஊர்வசி மேம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 90s பீரியடில் நிறைய படம்லாம் வந்து சூப்பராக நடித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்பவும் சூர்யாவோட சூரிய ரிப்போர்ட் மூவியில் நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அடுத்து சுதர்ஷன் கோவிந்த் அப்படின்னு சொல்லி, இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவித்ரா லக்ஷ்மி சீசன் 2 or 3 வந்திருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்டாக ஒரு நாள் வந்திருப்பார். ஸோ அவர் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக அஸ்வின் மாதிரி இருப்பார். ஸோ அந்த ரீசன்காகவே சுதர்ஷன் கோவிந்தை உள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி பிக் பாஸில் லாஸ்ட் சீசனில் வந்து நல்லா கலக்கியிருப்பாங்க. அண்ட் இப்போ பாரதி கண்ணம்மா சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஒரு குட் பொட்டன்ஷியல் உள்ளவங்க தான். ஸோ நல்லாவும் சமைப்பாங்க பார்த்தாலே தெரியுது, அதனால் தாமரை செல்வி வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏழாவதாக பார்க்க போகிறது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் வந்தார். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி ராபர்ட் மாஸ்டர் அவர் வந்து பிக் பாஸில் இருந்தார், அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்ரீதர் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரீசன்காகவே அவங்க திரும்ப வந்து அவங்களோட மார்க்கெட்டை கெயின் பண்ணுன்றதுக்காகவே வருவாங்க. இந்த எட்டாவதாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி. ஸோ இவங்களும் வந்து அகைன் பிக் பாஸ் வீட்டில் இருந்து எலிமினேட் ஆனவங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாவனி தான். ஸோ பாவனி வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்து நாங்களுக்கும் அம்மீருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. அடுத்து பத்தாவதாக பார்க்க போகிறது சிபி. இவரும் பிக் பாஸ் வீட்டில் இருந்தார், மாஸ்டர் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தார், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சிபி வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் 11th பிளேஸில் இமான் அண்ணாச்சி வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இவர் வந்தார்னா கொஞ்சம் ஃபன்னியாக ஜாலியாக போகும், அவரோட ஸ்லாங் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து 12th பிளேஸில் ஒரு ஃபீமேல் சிங்கர் வரத்துக்கு, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிரேஸ் கருணாஸ் வந்திருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி
சின்ன பொண்ணாக்கா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாங்கள் ஒரு 12 பேரை ப்ரெடிக்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் இதுலேருந்து ஒரு 6 பேராவது வந்து செலக்ட் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஸோ ஜனவரி 14 குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல். ஸோ ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே சண்டே 9:30 to 10:30 தான் டைமிங் இருக்க போகுது நைட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் தட்டி விடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வர வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் லாஜரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.